இந்த படம் எல்லாரும் வந்து தமிழ்நாடும் இந்தியாவும் கொண்டாடப்படுகிற ஒரு பேன் இண்டியா படம் நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த படம் பேன் இண்டியா படங்கள, இது வந்து ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பாக எதிர்பார்ப்பாக காட்டணும் அப்படின்றத கமல் தெளிவாக முடிவு பண்ணிட்டார். ஏன்னா கமலுடைய படங்கள் தொடர்ந்து 3 படங்கள் வரப்போகுது. அப்போ இந்த படத்துக்கும் ஜப்பானி மொழிக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு டிசைனை உள்ளே கொண்டு வர்றார் கமல் சார் அப்படின்னு தான் சொல்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். கமல் சார் பர்த்டே முன்னிட்டு நேற்று ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருந்தாங்க, தக் லைஃப்னு சொல்லிட்டு. அது பார்த்துருந்தீங்களா சார்? உங்களுக்கு எப்படி இருந்தது? தக் லைஃப் கமலுடைய 234வது படம். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னமும் கமலும் இணைகிறாங்க. இது மிகப்பெரிய படம். இந்த படத்தை வந்து 3 பேர் தயாரிக்கிறாங்க. மெட்ராஸ் ஸ்டாக்கேஸ் மணிரத்னம் நிறுவனம், ரெட் ஜெயின் உதயநிதி நிறுவனம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமல் நிறுவனம் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படம் எல்லாரும் வந்து தமிழ்நாடும் இந்தியாவும் கொண்டாடப்படுகிற ஒரு பேன் இண்டியா படம் நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த படம் பேன் இண்டியா படங்கள, இது வந்து ஒரு ஹாலிவுட் படம். ஏன்னா பேன் இண்டியாவில் ஆல்ரெடி எல்லாருமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்னென்னா RRR ஆகட்டும், பாகுபலி ஆகட்டும், பொன்னியின் செல்வன் ஆகட்டும், காந்தார் ஆகட்டும், நம்ம KGF ஆகட்டும் போன்ற படங்கள்லாம் பேன் இண்டியா மூவின்றதில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் ரசிச்சிட்டாங்க. ஆனால் ஜாக்கி சான் மாதிரி உலக புகழ் பெற்ற ஒரு நடிகர் மாதிரி ஆகணும்னு கமல் ஆசைப்படுறதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்தில் என்ன மிகப்பெரிய சிறப்பு, இந்த படத்தை ஏன் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஹாலிவுட் கலைஞர்கள் தான். நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டன் நடிகர் அன்பு ஸ்டண்டு பண்ணுறவோட அன்பு அன்பறிவு, ஒளிப்பதிவு ரவிகே சந்திரன், மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான், எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத், இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள். ஏற்கனவே பொன்னியின் செல்வதுக்கு ஒர்க் பண்ண லகானி தான் ஆடை வாங்கி பண்ணுறாங்க. மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டை சேர்ந்தவர்களும் ஹாலிவுட்டை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. டெக்னீஷியனுடைய பேர்கள் பார்த்திங்கன்னா, பல மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இதில் வந்து காஸ்டியூம் டிசைனருக்கு தனியாக பேர் போடுறாங்க, சின்ன சின்ன சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு தனி பேர் போடுறாங்க, ஹேர் ட்ரெஸ் ஹேர் சிகை அலங்காரத்துக்கு தனியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது டைட்டில் எல்லாமே இதுவரையும் எந்த தமிழ் திரையுலகமும் இவர்களையெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறதே கிடையாது. அந்த மாதிரி முன்னிலைப்படுத்தக்கூடிய ஹாலிவுட் கோலிவுட்டை சேர்ந்தவர்களெல்லாம் முன்னிலைப்படுத்த அந்த டைட்டில் கார்டே இருக்குது. இதில் ஜெயம் ரவி, துல்கர் கி சல்மான், துல்கர் சல்மான் மற்றும் த்ரிஷா போன்றவங்களாம் நடிச்சிருக்காங்க. நாசர் நடிக்க போகிறதா ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பாக எதிர்பார்ப்பாக காட்டணும் அப்படின்றத கமல் தெளிவாக முடிவு பண்ணிட்டார். ஏன்னா கமலுடைய படங்கள் தொடர்ந்து 3 படங்கள் வரப்போகுது. ஷங்கருடைய இந்தியன் 2 வரப்போகுது, அது முடிஞ்சோடனே எச் வினோத் படம் வரப்போகுது, அது முடிஞ்சோடனே 234 சொல்லுகின்ற அந்த தக் லைஃப் படம் அப்படின்றது தான் வரப்போகுது. தக் லைஃப்னா என்ன அப்படின்னா யாகு அப்படின்னு சொல்லி, யாகு அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பானில் மொழியில். பெரிய கேங்ஸ்டர், தந்திரமாக கொரிலா மாதிரி கொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் தான் அந்த தக் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான். அப்போ இந்த படத்துக்கும் ஜப்பானி மொழிக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு டிசைனை உள்ளே கொண்டு வரார் கமல் சார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு இணைப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே ஜப்பானில் பார்த்திங்கன்னா ரஜினிக்கும் தனி ரசிகர்கள் இருக்காங்க. முத்து படத்துக்கு அப்புறம் ஜப்பானில் தமிழ் திரையுலகத்துக்கும் தனி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்துக்கு ரஜினிக்கு ஜப்பானில் இருந்ததுனால தான் அந்த ஜப்பானை சேர்ந்த ஒரு நடிகரே தன்னுடைய பாபா படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ரஜினி நடிக்க வச்சார். ஏன்னா அங்கேயும் அந்த படம் ஓடணும் அப்படின்றதுக்காக தான். அந்த மாதிரி இப்போ ஜப்பானையும் நம்மளையும் கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் இந்த ஹாலிவுட் படம் இருக்குது. ஜப்பான் படத்துக்கு வந்து ஹாலிவுட் படம்னு நீங்கள் அப்படி நினச்சிருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதில் ஒரு வசனம் சொல்கிறாருன்னா, நான் வந்து காயல் பட்டணத்தை சேர்ந்தவன், என்னோடய பேர் வந்து ரங்கநாயக சக்திவேல் நாயக்கன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சக்திவேல் நாயக்கனுக்கும் மணிரத்னத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 35-36 வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த நாயகன் படத்தில் கமலுடைய பேர் வந்து சக்திவேல் நாயக்கன் தான். அதில் அவர் பெரும்பாலும் அந்த படத்தில் வந்து நாயக்கரே நாயக்கரேன்னு கூப்பிடுவாங்க, இல்லாடி வேல் நாயக்கரே வேல் நாயக்கரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது வந்து மிக தெளிவாக ரிஜிஸ்டரான அந்த நேம் நாயக்கரே அப்படின்றது மிக தெளிவாக மக்களிடம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. சக்திவேலுன்றதும் மிகப்பெரிய தெளிவாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அந்த ரிஜிஸ்டரான நேமோட ரங்கராயக அப்படின்னு சேர்த்துருக்காரு. ஒருவேளை அவர் ஸ்ரீரங்க படத்தில் பெருமாளை கும்பிட்றதுனால அது சேர்த்துருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு. பட் இதுதான் அந்த கண்டென்ட்டோடைய தெளிவு. அது வந்து அந்த படத்தினுடைய முதல் போஸ்டர் அந்த வெளியிடுறப்ப இந்த டைட்டில் 2 வாட்டி சொல்கிறார், ரங்கராயக சக்திவேல் நாயக்கன் மறந்துடாதீங்க, பேருங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கான அந்த கம்பீர மொழியில் சொல்கிறார். அப்போ இந்த படத்தை பற்றி நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரங்கராயக சக்திவேல் நாயக்கன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறப்ப
இந்த ஜாதியை பேரோடு ஒட்டி சொல்லுகிற வழக்கத்தில் இருந்த பீரியடில் இந்த படத்தை வந்து இருக்க மாதிரி இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் அசியூம் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து 40, 50, 60களிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேர் சொல்கிறப்ப ஜாதியோடு முடித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா வஉசி சாமிநாத ஐயர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மூதறிஞர் யாராரியே அப்படின்னு வா, இவர் நம்ம நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படின்ற மாதிரி அந்த பேரோடைய அவங்களோட ஜாதி அடையாளமும் சேர்ந்தான் வரும். அப்போ நீங்கள் பிரிக்கவே முடியாது. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ஜாதியின் அடையாளமும் சேர்ந்து வர காலகட்டத்தில் இந்த படம் வந்து பிரயாணம் பண்ணுதா அப்படின்றது தான் வருது. ரெண்டாவது வந்து அந்த தக் லைஃப்னு சொல்கிறது வந்து தமிழில் சொல்லணும்னா மிகப்பெரிய தந்திரமாக கொரிலா முறையில் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு குழு அப்படின்னு தான் சொல்லுது. கேங்ஸ்டார்னு சொல்ல யாகுன்ற அது ஜப்பான் மொழியும் சொல்கிறார். ஜப்பான் மொழியில் வந்து யாகுன்னு எனக்கு கூப்பிடுவாங்க, யாகுன்னா நாங்கள் ஒரு கேங்ஸ்டார் அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்ணுறார். அப்போ ஜப்பானில் தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா, இல்லாட்டி நம்மளுடைய தற்காப்பு கலை தான் இன்றைக்கி உலகமெல்லாம் இப்போ போதி தர்மன் மூலம்தான் சைனா மூலம் இன்றைக்கி சைனாவில் மாவுன்னு அவர் மிகப்பெரிய லெவராக வழங்குறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து தான் தற்காப்பு கலை உலகம் எல்லாம் சென்றடைஞ்சது. சைனா, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற புத்தரை கும்பிடுகிற எல்லா நாட்டிலையும் வந்து தற்காப்பு கலைக்கினுடைய மூல காரணமாக இருக்கிறது நம்மளுடைய போதி தர்மர் தான். ஸோ அந்த கனெக்டிவிட்டி எதுனா அந்த படத்தில் வருதா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கேங்ஸ்டர் யாகுன்னு சொல்லுகிற ஒரு கேங்ஸ்டர் யூஸ் பண்ணுற உடையை தான் அந்த கோணிப்பையில் கோணி மாதிரி தச்சு அதில் வந்து ஒரு உடையாக யூஸ் பண்ணுறாரு. ஜப்பான் மொழியில் வரக்கூடிய பிரபலமான மியூசிக் தான் அந்த கண்டென்ட்டில் முடிஞ்சோன்னு அந்த மியூசிக் அங்கே ப்ளே ஆகுது. ஏஆர் ரஹ்மான் அதில் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸு, அதாவது அவர் யூஸ் பண்ணுற ஸ்டென் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுற ஸ்டென் ஸ்டெப் தான். அதேமாரி அந்த காலத்தில் அந்த நான் சொல்கிற அந்த மாதிரி ஒரு 40, 50களில் யூஸ் பண்ண அந்த ஆயுதங்களை தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று, கையில் இந்த ராடு வைக்கிற மாதிரி இந்த ராடு மாதிரி ஒன்று, ரெண்டு கூர்மையான இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆயுதம், இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்களை தான் பண்ணுறாங்க. அதில் தான் அவர் ஒரு வசனமும் வைக்கிறார், காலா என்னை தேடி வந்தது முதல் முறையும் இல்லை, இது கடைசி முறையும் இல்லை அப்படின்றார். காலான்றது யமன் தான் காலா, அது வந்து முதல் முறையும் இல்லை கடைசி முறையில்ன்ற ஒரு டைட்டில் வைக்கிறார். அதாவது எதுக்கு நான் இது வந்து எல்லாம் பிரித்து பிரித்தா பாட் பாட்டாக சொல்கிறேன்னா, இந்த படத்தை இந்தியாவை தாண்டி உலக அரங்கில் தமிழ் சினிமாவை ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டி மிகப்பெரிய லெவலில் ஒரு டாக், அதாவது எப்படி சொல்ல போகிறேன்னா ஒரு தனி மரியாதை தமிழ் திரையுலகத்துக்கு இந்த படம் எடுத்து கொடுக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்க டெக்னீஷியன் ஹாலிவுட் கோலிவுட் டெக்னீஷியன் ஆகட்டும், ஏன்னா ஏற்கனவே ஆஸ்கார் வந்து ஏஆர் ரஹ்மான் வின் பண்ணிருக்காரு. இதுவரையும் வந்து ஆஸ்காருக்கு வந்து கமல் ட்ரை பண்ணுற மாதிரி எந்த விஷயத்திலையும் முன்னெடுக்கல, பட் இதில் அவர் ட்ரை பண்ணுறதுக்கான முன்னெடுப்பு பண்ணுறாரு. அதனால தான் மணிரத்னத்தோட கூட்டு சேர்ந்திருக்காரு. அவரோட கிராஃப் பாருங்கள், லோகேஷ் கனகராஜன் ஒன்ற இளம் நடிகரோட கூட்டு சேர்றாரு, டக்குன்னு வந்து இந்தியன் டூவில் ஷங்கரோட வரார் எக்ஸ்பீரியன்ஸு, மறுபடியும் வந்து ஹெச் வினோத்துன்ற ஒரு இளம் நடிகரோட கூட்டு சேர்ந்து அவர் நடிக்கிறாரு, மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டரான மணிரத்னத்தோட 35 வருடங்களுக்கு இணைகிறாரு. அப்போ இந்த படத்தினுடைய டீசர் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த படம் வெளியாகிற வரையும் ஒரு ஹாட் டாப்பிக்காக வச்சிருப்பார். இது எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மருதநாயகன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தினுடைய டீசரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் நீங்கள் பிரமிப்பீங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளோ பிரமாதமாக செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எப்படா வரும்னு காத்திருக்கிற மாதிரி ஒரு ஆவலை தூண்டினதுக்கப்புறம் நான் மருதநாயகத்துக்கு அப்புறம் இந்த படத்தை தான் பார்க்குறேன், தக் லைஃப் படத்தை தான் பார்க்குறேன். இந்த தக் லைஃப்ன்ற இந்த வேர்டு வந்து உலகம் ஃபுல்லாக பிரசித்தி பெற்ற ஒரு வேர்டு. அதனால தான் ஹாலிவுட் படத்துக்கெல்லாம் வைக்க வேண்டிய இந்த பேரை தமிழ் திரையுலகத்தில் அவர் வச்சுருக்காங்க. அதனால தான் ஹாலிவுட் டெக்னீஷியன் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து 35 வருடங்களை கடந்து இந்த படம் வந்து ரெண்டு பேர் இணையிறாங்க. அந்த வேலு நாயக்கர்ன்ற கதாபாத்திரத்திலையும் இங்கே ரங்கராஜ வேலு சக்திவேல் நாயக்கன் அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டியும் பண்ணுறாங்க. ஸோ நாயகன் கனெக்டிவிட்டியும் இதில் வருது. இந்த பிராண்டு நல்லா ரீச் ஆகிருக்கு, இதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி இந்த பேரையும் பதிவு பண்ணுறாங்க. தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், காயல்பட்டினம் சேர்ந்தவன்ற அதையும் பதிவு பண்ணுறாங்க. காஸ்ட்யூம் முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி தான் ஒரு காஸ்ட்யூம், ஜப்பானிய காஸ்ட்யூம் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி ஒட்டுமொத்த உலகத்துக்கு மிகப்பெரிய விருந்தாக வர இருக்கிறது. கண்டிப்பாக கமலுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.